श्रीशैलेशदया पात्रम् घीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरम् உனக்கு எப்படி ஏதான் தருவரந்த எதிராசர் உப்பில் திருநாடு வந்து ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனைய தொடர்ச்சியாக ஆர்த்தி பிரபந்தம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு பாசுரமாக நாம் அனுபவித்து கொண்டே வந்துருக்குறோம் அதில் இதுவரைக்கும் நாற்பத்தி இரண்டு பாசுரங்கள் அனுபவித்திருக்குறோம் நாற்பத்தி இரண்டாவது பாசுரத்தில் இறங்கா எதிராசா உன்னையல்லால் எனக்குண்டோ அப்படின்னு கேட்டுண்டார் இப்போது மணவாள மாமனிகளுடைய மனசுலேயே ஒரு பெரிய கவலை ஒன்று வந்துடுறது அது என்ன கவலைன்னாக்கா எனவோ எம்பெருமானாருக்கு தய இல்லைங்கிற மாதிரியே நம்ம பேசின்னு இருக்கோமே ஏன்னா ஒரு ஒரு பாசுரத்துலேயும் இறங்காய் இறங்காய்னு கேட்டுக்கிறார் அப்படின்னா அவருக்கு இறக்கம் இல்லன்னு அர்த்தமா அடடா நம்ம மேல இருக்கக்கூடிய தோஷத்தினால தானே நம்ம மேல் லோகத்தை இன்னும் அடையலை எம்பெருமானார் கிருபை பண்றதுக்கு காத்துண்டு தானே இருக்கார் ஆனா நமக்கு தானே அந்த ஆசைங்கிறது ஆர்த்திங்கிறது நமக்கு தானே வரணும் அது இல்லாமைக்கு இந்த பூலோகத்திலேயே நான் இருந்துட்டு இல்லாத தப்பையெல்லாம் நான் பண்ணின்னு இருப்பேனா ஆனால் எம்பெருமானார் எனக்கு கிருபை பண்ணணும் எனக்கு இரக்கம் காட்டணும் அப்படின்னு நான் ஒரு ஒரு இடத்துலையும் கேட்டுக்கிறது எங்கனும் பொருந்தும் அப்படின்னு மனவாள மாமனிகள் தன்னுடைய ஹிருதயத்தில் ஒரு சின்ன கலக்கத்தை வைத்துக்கொள்கிறார் அதற்கான பதிலையும் இந்த பாசுரத்திலேயே சூச்சனமாக கொடுத்துருக்கார் வெளிப்படையாக கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத விட சூச்சனமாக கொடுத்துருக்கார் இந்த இடத்துல மறுபடியும் அடி என் தெளிவுபடுத்துகிறேன் இதெல்லாம் மனவாள மாமனிகளினுடைய விஷயங்கள் கிடையாது நம் போல்வார்கள்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான் இதெல்லாம் இப்ப பாசுரத்துக்குள்ள நுழைந்து மணவாள மாமனிகள் என்ன திருவள்ளம் பத்துறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் உலகில் பொருந்தாமை ஏதுமில்லை அந்த உலகில் ஆசையில்லை ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய அவதாரிகையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் பிள்ளைல கொஞ்சம் நமக்கு காமிச்சு கொடுத்தார் அந்த அவதாரிகையில் அவர் என்ன விஷயங்களை சொன்னாரோ அதே தான் இந்த பாசனம் இருக்கு பொதுவாக ஒருவருக்கு ரெண்டு காரணங்கள்னால ஆர்த்திங்கிறது ஏற்படும் ஒண்ணு சம்சாரத்துல இருக்கக்கூடிய அடி கொதிப்பு ஐயோ இந்த சம்சாரம் தாங்க முடியலையே இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அடி கொதிப்புன்னு ஒண்ணு வரும் சம்சாரத்துல வெறுத்து போகும் அப்ப சம்சாரத்துல இருக்கக்கூடிய அடி கொதிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆர்த்தி வருவதற்கு இன்னொன்று பிராப்பிய விஷயம் அலாபத்தினால வரும் பிராப்பிய விஷயம்னாக்கா நம் போல்வார்களுக்கெல்லாம் எம்பெருமானார் திருவடிகள் தான் பிராப்பிய விஷயம் ஒரு விஷயம் லபிக்கிறது அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அலாபம் அப்படின்னாக்கா கிடைக்காமைன்னு அர்த்தம் அப்போ எம்பெருமானாருடைய திருவடிகள் அதாவது விபவ திசையில் அவர் எழுந்தரல இருக்கக்கூடிய அந்த ஸ்திதி அந்த திருவடிகள் அது கிடைக்கலன்னாக்கா அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆர்த்தியானது மிகும் அதுதான் இங்க மணவாள மாமுனிகளுக்கு ஏற்பட்டது அப்படின்னு அவதாரிக்கையிலேயே பிள்ளலோகன் ஜியர் காமிச்சு கொடுத்தார் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தினுடைய இரண்டு தனியன்களுமே கூட இந்த ரெண்டு விஷயத்தை தெரிவிக்கிறது தேன் பயிலும் தாரான் எதிராசன் சேவடி மேல் தான் பரமபக்தி தலையெடுத்து அந்த பரம பக்தியானது தலை அதுதான் பிராப்பிய விஷய அலாபத்தினால இவர் கதர்றார் அப்படிங்கறது முதல் தனியன் இரண்டாவது தனியனோ வம்பவிழி தார்வன்மை மணவாள மாமுனிவன் அம்புவியில் கால் பொருந்தா ஆர்த்தியினால் அப்படின்னு சொல்லும் பொழுது சம்சாரத்தினுடைய அடி இப்போ இதெல்லாம் மனவாள மாமுனிகளுக்கு இருக்கு தான் இப்போ ஏற்பட்ட ஆர்த்தி பிரபந்தம்லாம் எல்லாம் அருள்றார் அப்ப நம் போல்வார்களுக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துக்க வேண்டிய ஒரு பாசுரம் இது அதுதான் சொல்றார் இந்த உலகில் பொருந்தாமை ஏதும் இல்லை முதல்ல இந்த அந்தன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் எது ஒண்ணு நம்ம பக்கத்துல இருக்கோ அதைதான் இந்த பொருள் அப்படிம்போம் எது ஒண்ணு நம்மள தள்ளி இருக்கோ அதை அந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த உலகு அப்படின்னாக்கா கொடு உலகமா தியாஜ்ய பூமியா இருக்கக்கூடிய இப்ப நம்ம வாழ்ந்து கூடிய இந்த பூமி அதுதான் இந்த உலகு அப்ப அந்த உலகுன்னாக்க வைகுந்தம் சம்சாரத்தில் ஒரு அடி கொதிப்புங்கிறது வரணும் ஆனா அப்பேற்பட்ட அந்த அடி கொதிப்பு வரவில்லை தான் இந்த உலகில் பொருந்தாமை ஏதும் இல்லை நமக்கு சம்சாரத்தில் அடிக்கொதிப்பு இல்லைன்னாக்கா நம்ம இங்கேயே பொருந்தி இருப்போம் பொருந்தி உட்காருதல் அப்படின்னாக்கா இதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிண்டு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு எப்படி அப்படியெல்லாமோ இருந்துன்னு இருப்போம் ஐயோ இந்த லோக்கம் முடியலையே சம்சாரம் முடியலையே என்னால் எம்பெருமானாரே எத்திராசா அப்படிங்கிற கதறல் வருது அப்படின்னாக்கா அதுதான் பொருந்தாமை அந்த பொருந்தாமையானது சம்சார அடிக்கொதிப்பானது ஏதும் இல்லை அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் எது ஒன்றுமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு ஐயோ என் பிள்ளைக்கு படிக்கணுமே என் பிள்ளை வேலைக்கு போகணுமே என் பிள்ளைக்கு நான் கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா என் கடமையெல்லாம் தீந்து போயிடும் அது உங்க குழந்தையா அது எம்பெருமானாருடைய குழந்தை அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு திருட விஷுவாசம் இல்லையே எந்து எந்து என் கண்ட்ரோல்ல இருக்கு என் கண்ட்ரோல்ல இருக்குது நினச்சின்னு இருக்க நினைச்சுன்னு இருக்க தானே இவ்வளவு விஷயங்களுக்கும் ஆட்பட்டு நம்ம உட்காந்துன்னு இருக்கோம் எல்லாம் எம்பெருமானார் திருவடிகள் அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு திருட விசுவாசம் இருக்க வேண்டாமா தான் இங்கே கொடுக்கிறார் இந்த உலகில் பொருந்தாமை ஏதும் இல்லை அந்த திருட விசுவாசமானது சம்சாரத்தில் இருக்கவே பிடிக்காது நமக்கு சரி தான் அடிக்குதிப்பு வரல பிராப்பிய ருச்சியானதாவது எனக்கு இருக்கா அப்படின்னாக்கா அந்த உலகில் போக ஆசை இல்லை மரணம்னா பயம்தான் வருது எல்லாருக்கும் வாஸ்தவத்தில் மரணத்தை நினைச்சா யாருக்கு தெரியுமா பயம் வரும் நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படிங்கிறவர்களுக்கு தான் பயம் வரும் ஏன்னா அதுதான் பின்னாடி எல்லாம் கொடுக்க போகிறார் ராமானுஜ நூத்தந்தாதி நித்தியபடிக்கு சேவிக்கிறவர்களுக்கு நரகமே இல்லைன்னே மணவாள மாமனிகள் சொல்ல போகிறார் இன்னும் சில பாசுரங்கள் கழித்து அப்போது ராமானுஜதாசர்கள்லாம் மரணத்தை எதிர்கொண்டு காத்துன் இருப்பார்கள் ஏன்னா இந்த சரீரம் தான் நம்பனு நினச்சின்னு இருக்க நினச்சின்னு இருக்க தான் மரணத்தை கண்டா பயம் வரும் இந்த சரீர மாஃப்ட்ரால் அல்பம் அப்படிங்கிற புத்தி இருந்து ஆத்மா ஆத்மாதான் நம்ப அந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே தான் இருக்கு அப்படிங்கிற புத்தி இருக்கிறவர்கள் மரணத்தை எதிர்கொண்டு வரவேற்பார்கள் ஆனால் அந்த புத்தி இல்லையே அதான் அந்த உலகில் போக ஆசை இல்லை அதுதானே பிராப்பிய பூமி நமக்கு அந்த மில் பேரின்பமாச்சே மோக்ஷம் அப்படிங்கிறது தெளிவிசும்பாச்சே அது ஆக சம்சாரத்தில் அடி கொதிப்பும் இல்லை பிராப்பிய விஷய அலாபமும் இல்லை நமக்கு இது ரெண்டு தான் நமக்கு அபேஷித்தோம் ஒரு ஒரு பிரபன்னாளுக்கும் இதுதான் அபேட்சித்தோம் ஆனால் அபேட்சிதமாக இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே இல்லை அதை தான் அடுத்து சொல்கிறார் இந்த நமக்கு எப்படியே தான் தருவரன் தைரிய இப்படி சம்சாரத்திலையும் ஒரு அடிக்கொதிப்பு இல்லாதைக்கு பிராப்பிய விஷய அலாபமா இருக்கேங்கிறத நினைச்சிண்டு கண்ணீர் கூட உகக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நமக்கு எந்த எதிராசர் ஒப்பில் திருநாடு எப்படியேதான் தருவர் உகந்து இப்போ ஒரு விஷயத்த எல்லாரும் கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க அடி சொல்றேன் அப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும் ஒரு பெரிய அன்னதான கூட நடக்கிறது கதவை சாத்தி வச்சிருக்கா ஏன்னா தளிகை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா கதவை திறக்கலாம் அப்படின்னு கதவை சாத்தி வச்சிருக்கா தான் அன்னதானம் நடக்க போறது ஒரு பக்கம் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து சீட்டாவது சீட்டு ஆடிண்டு அவாவா புகையிலைய போட்டுண்டு என்னென்ன கிருத்திரமா உண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார்கள் போற வர பொம் எல்லாம் வம்பு பண்ணின்னு இருக்கார்கள் இன்னொரு புறம் கும்பலாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் எப்படி இது விதேசங்களாக சேவிக்கலான்னு வந்தோம் வயத்த பசிக்கிறதே எங்கேயும் அன்னமே கிடைக்கலையே எங்கள் அன்னதானம்னு போர்டு போட்டிருக்கா ஏதோ கொஞ்சம் போரம் கிடச்சிதுனாக்கா வயத்தை நிரப்பிக்கலாமே ஒரு வேலைக்குன்னு நினச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வாசலில் பசியோடு காத்துன்னு இருக்கா இப்போது இந்த அன்னதான கூடத்தில் தளிக ரெடியாகிடுச்சும் அப்ப கதவை திறந்து இந்த சீட்டாடிண்டு போற வர பொம் நாட்டிகளை எல்லாம் வம்பு பண்ணின்னு இருக்கார்களே அவர்களை கூட்டு வச்சு முதல்ல சாத்த போடுவாளா இல்லைன்னா பசியோட காத்துருக்க இந்த பத்து பதினஞ்சு பேரை கூட்டு வச்சு சாதம் போடுவாளா தராதரம்னு ஒன்று இருக்கு இல்லையா எதுக்குமே அது போலதான் மோட்சம் அப்படிங்கிறது ஒரு ஆர்த்தி கொஞ்சமாவது இருக்கணும் அப்படி இருக்கிறவர்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடச்சிடும் ஆனா அந்த ஆர்த்தி எல்லளவும் எனக்கு இருக்காது எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு என் குடும்பம் நான் இல்லைன்னா நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு திருட விசுவாசம் சர்வேஸ்வரன் மேல யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் எப்படி மோட்சத்தை குடுக்கறத என் கண்ட்ரோலில் இருக்கு என் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைச்சுட்டு பல அபசாரங்களை சேர்த்துட்டே போயிட்டு அதை அத தான் இங்க கேக்குறார் மனவாள மாமுனிகளும் இந்த நமக்கு எந்த எதிராசர் ஒப்பில் திருநாடு உகந்து எப்படியேதான் தருவர் அப்படின்னு கேக்குறார் சம்சாரத்துல அடி கொதிப்பும் இல்ல பிராப்பிய விஷயம் அலாபமா இருக்கேங்கிற ஒரு துறையும் இல்ல அப்படி இருக்கக்கூடிய ஸ்திதியில் ஒப்பு இல் எந்த ஒரு ஒப்புமே இல்லாத அளவுக்கு உயர்ந்த இடம் திருநாடுங்கிறது ஒப்புமை அப்படின்னாக்கா அதுக்கு ஈக்குவலன்ட்டான்னு அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தையும் பரமபதத்துக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லிடவே முடியாது அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம் அது அந்த மோக்ஷத்தை அந்த ஒப்பில்லாத திருநாட்டை ஒப்பிலா அப்பன் நமக்கு கொடுக்க வேண்டாமா அதுக்கு புருஷகாரம் ஒப்பில்லாத எம்பெருமானார் நமக்கு பண்ண வேண்டாமா அப்போ அதில் கொஞ்சமாவது ருச்சி வேண்டாமா நமக்கு எந்த ஒரு ருச்சியுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த எதிராசர் எப்படியேதான் தருவர்னு கேட்குறார் மனவாள மாமனிகள் இதில் தான் பதிலே இருக்குது இந்த எந்த எதிராசருங்கிறது தான் பதில் கவலைப்படக்கூடாது தருவர் எம்பெருமானார் ஏன்னாக்கா அவர்தான் தகப்பனாராச்சே அப்பாவுனுடைய சொத்து குழந்தைக்கு மட்டும் இல்லையா என்ன அப்பாவுனுடைய சொத்து குழந்தைக்கு தான் கடைசி பாசுரம் ஆர்த்தி பிரபந்தத்தில் கூட இதே தான் தாயமுறை அப்படின்னு சொல்கிறார் அந்த பாசுரம் வரும்பொழுது அந்த விஷயங்களை அனுபவிப்போம் இப்போ இந்த பாசுரத்தில் எந்த எத்திராசர் அப்படின்னு எப்போ இருக்க சொல்லிட்டாரோ எம்பெருமானார் மணவாள மாமுனிகளுக்கு உகந்து உகந்து கொடுத்துட போகிறார் அப்போது மணவாள மாமுனிகளுக்கு உண்டுனாக்கா அவர் திருவடிகளை பிடிச்சோம்னாக்கா நமக்கும் உண்டு தானே இதுதான் இந்த பாசுரத்தினுடைய பதில் ஜீவாத்மாக்கள்னால் இப்படித்தான் இருக்கும் சம்சார அடி கொதிப்புங்கிறது அவ்வளோ சுலபத்தில் வந்துடாது ஆனால் வாரா வினைகளேன்னு சொல்லும்படியாக மணவாள மாமனிகளுடைய திருவடிகளை பிடிச்சுட்டோம்னாக்கா மணவாள மாமனிகளுடைய தகப்பனாராக விளங்கக்கூடிய எம்பெருமானார் நமக்கு திருநாட்டை உகந்து கிருபை பண்ணிடுவார் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய கருத்து நாளை தினம் நாற்பத்தி நான்காவது பாசுரம் அனுபவிப்போம் ஆச்சரியமான பாசுரம் தவறாமல் எல்லாரும் கேட்டு இன்புற வேணும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீர் திருவடிகளே சரணம்